வெல்கம் டு கை பிளஸ் கிச்சன். விலை மலிவான அதே நேரத்தில் அதிக ஆரோக்கியமுள்ள காய்கறி கோஸ், அதை வச்சு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்கலாம். கை பிளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸ் சுதையல். இது இட்லியோட, அடுத்ததாக தயிர் சாதத்தோட. இதை நீங்கள் சப்பாத்திக்கு யூஸ் பண்ண. முட்டைக்கோஸ் சுதையல் செய்ய தேவையான பொருட்கள்: கோஸ் அரை கிலோ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், ரெண்டு பெரிய வெங்காயம் அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், ரெண்டு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய், நான் பிஞ்சு பச்சை மிளகாய் இருக்கிறதுனால அதிகமாக எடுத்திருக்கேன், அஞ்சுலேருந்து ஆறு, இது காரம் கரெக்டாக இருக்கும். அடுத்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ரெண்டு டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா ஒரு டீஸ்பூன், தேங்காய் அரை கப் அளவு, அதை விட குறைச்சி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட்டை சிறு துண்டு, கிராம்பு ரெண்டு, பூ கல் பாசின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம், ஒரே ஒரு ஏலக்காய். ஆயில் சூடானதும் நடுவில் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும், அதை சேர்த்துக்கலாம். இந்த சுதையல் சாதம் மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இதே மசாலாவை வதக்காமல் அரைச்சும் செய்யலாம், அப்படியே பச்சையாக அரைச்சும் செய்யலாம். கொஞ்சம் வதக்கிட்டோம்னா சமைக்கிற நேரம் கொஞ்சம் குறையும், அதனால் நான் வதக்கி சேர்க்குறேன். அடுத்து இதில் இருக்க எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வதக்காமல் இது செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லேசாக வாசனை வர வரையும், இந்த சீரகம் சோம்பு இதோட வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கிறோம். கசகசா வெடிக்க ஆரம்பிக்குது, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் விட்டு சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறோம், கடுகு பொரியவும் கருவேப்பிலை ரெண்டு ஆறுக்கு அளவு சேர்த்துக்கிறோம், அதை கிள்ளி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கி ஆற வச்ச மசாலா பொருட்களோட அஞ்சு பல் பூண்டு, அரை இன்ச் அளவு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா ஆரமும் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா நிறம்லாம் மாற வேண்டியதில்லை, லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினாலே போதும். அது முட்டைக்கோஸ் கூட வேகும்போது நல்லா அந்த வெங்காயத்தோட அரோமா போய் முட்டைக்கோஸோட வாசனை ரெண்டும் சேர்ந்து நல்லாயிருக்கும், அதனால் இது ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவு நார்மலாக வதங்கினா போதும். கோஸ் வந்து எப்போவுமே எளிதாக கிடைக்கக்கூடிய காய்கறி, அதே நேரத்தில் சத்துக்கொழிகள் அதிகம், வயிற்று புண்ணாக ஆட்டக்கூடிய தன்மை இருக்கிறது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும். இது தைராய்டு குறை தைராய்டு தைராய்டு கம்மியாக இருக்கவங்களும் சேர்த்துக்கலான்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கவும் தக்காளி சேர்த்துக்கிறோம். பொரியல் கூட்டு செஞ்சுருப்பீங்க, முட்டைக்கோஸ் சாதம் கூட செஞ்சுருப்பீங்க. நம்ம கை பிளஸ் கிச்சனில் ஏற்கனவே முட்டைக்கோஸ் சாதம் போட்டிருக்கோம் பிரியாணி டைப்பில். இன்றைக்கி சுதையல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இதில் கிடைக்கும். இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவு நீங்கள் வதக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வதக்கி வச்சுருக்க மசாலா பொருளாக ஆறிச்சு சாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃபயரில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விடலாம். அந்த மாதிரி செய்யும்போது தக்காளி வெங்காயம் அந்த கோஸ் எல்லாமே ஒன்றா கலந்துருவோம். நம்ம மசாலா சேர்ந்த பிறகு முட்டைக்கோஸோட பச்சை வாசனை போகாது. இப்போயே நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோம்னா போயிடும். நம்ம எண்ணெய் அதிகமாக விடலை, அதனால் ஃபயரை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லை அடிப்பிடிச்சிரும். இப்போ மூடி வச்சுக்கோம். மூணு நிமிஷம் ஆச்சு, வெங்காயம் தக்காளி அந்த கோஸ் மூணும் நல்லா ஒரு சின்னப்பில் வெந்துருச்சு, அடி பிடிக்கல பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை இதில் சேர்த்து வதக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அதோடய பச்சை வாசனை லேசாக போகவும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போய் உங்களுக்கு சீக்கிரம் ரெடியாகும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாரை கழுவி ஆட் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு கிரேவியில் செய்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட காய் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்தா பிடிக்குமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸுக்கு சைட் டிஷ் வைக்கும்போது இந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது 2-in-1 ரெசிபி, லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்குமே இது யூஸ் ஆகும். நான் இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கிற போகிறேன் பாருங்கள். இது ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டுக்குமே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். இது ஒரு கொதி மட்டும் இப்போ வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். நம்மளோட கோஸ் சொதியல் ரெடி ஆகிடுச்சு. என்ன வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி பல ரெசிபிகளை தொடர்ச்சியாக பார்க்க கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.